தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் எங்கள் முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களின் தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பதவி ஏற்ற கணத்திலிருந்து தமிழகத்தை ஒரு புதிய முறையில் உற்சாகத்தோடு இந்த கடுமையான கோவிட் சூழ்நிலையில் பதவியேற்று இது வரைக்கும் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா துறைக்கும் வந்து தமிழகமே வந்து இந்தியாவிலே முதலமைச்சராக வந்து விளங்குறாரு இதை கட்டுப்படுத்துறதுல. ஆனால் எங்கள் ஹோட்டல் அசோசியேஷன் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு பதட்டமாக இது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா? சாதாரணமாக பேசலாமா? அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கத்தோடு. தமிழகத்தில் இப்போது இந்த கடுமையான கோவிட் இரண்டாவது அலை சூழ்நிலையில் பதவியேற்றிருக்கோம். முதல்வருக்கு முதல்ல நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு எங்கள் அசோசியேஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க வேலை இல்லாமல். அது இல்லாமல் வந்து கரண்ட் பில் கட்ட முடியாமல், கிட்டத்தட்ட வாடகை கட்ட முடியாமல், 60% வந்து ஹோட்டல்ஸ் வந்து வாடகையில் இருக்குது, 40% தான் சொந்தமாக இருக்குது. இது எதையுமே நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. கரண்ட் பில் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, டேக்ஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, ஃபீஸ் கட்ட முடியாமல் அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 29 FL2 FL3 லைசன்ஸ் வந்து ஃபீஸ் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டு எல்லா துறைக்கும் வந்து முதல்வர் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அதில் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் துறை இன்னும் மற்ற குஜராத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்டு வந்து இபி ஃபிக்ஸட் இது போட்டுருக்காங்க. இபி வேவர் பண்ணிட்டு ஃபிக்ஸடாக 1 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ முதல்வர் வந்து நாங்கள் கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா எங்களையும் இது பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரிய லீ மெரிடியன் ஹோட்டல் வந்து சேலுக்கு பதிச்சு நிறைய ஹோட்டல் விற்கா கூட வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை இருக்குங்க. எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாருமே. எல்லாராலையும் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை மூடியே வச்சுட்டே இருக்கும்போது எம்ப்ளாயிஸ்க்கு நாங்களும் சம்பளம் கொடுத்து கொடுத்து மறுபடியும் மெயின்டைன் பண்ண முடியல. எல்லாமே பாழாக போயிடுச்சு. மெயின்டைன் பண்ண முடியாமல் மூடி வச்சு எலி தொந்தரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை இருக்குது. எல்லாம் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் சிலர்லாம் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் தேத்தி வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம நம்ம முதல்வர் நம்ம கண்டிப்பாக செய்வார், சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார். நம்ம ஒருவேளை நம்ம கேட்காம விட்டுட்டுமா என்ன ஏதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்ன்ட்டு போன லாக்டவுன்லேயே கிட்டத்தட்ட வந்து பெருத்த லாஸு, 1000 கோடிக்கு மேலே வந்து லாஸ் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ மேனேஜ் பண்ணிட்டோம். 2-3 அளவுலாம் கண்டிப்பாக தாங்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது எங்களால். இதுவே எங்களால் எதுவும் பண்ண முடியல. 2017 ரோட் பேண்டில் இது பண்ணதுக்கு ரீஃபண்ட் பண்ணது இது வரைக்கும் பண்ணவே இல்லை. 2019 வந்து பார் பேண்டில் வந்தப்போ ரீஃபண்ட், அதுக்கும் ரீஃபண்ட் எதுவும் வரல. எங்களுக்கு எந்த ரெமெடியுமே கிடைக்கல இது வரைக்கும். டூரிசம் வந்து பார்த்தீங்களா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப பாதிப்பில். எப்படி எல்லாருமே வெளியில் வெள்ளையும் சொல்லையுமா வெள்ளை சட்டை போட்டுட்டு வெளியில் வராங்க, சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு அவங்கவுங்களே உள்ளுக்குள்ளே குமுறிட்டு இருக்காங்க. வேலைக்கு இங்கே உள்ள வேலை செஞ்சவங்கலாம் வெளியில் குடும்ப குட்டியோடு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேற வேலைக்கு போகிறாங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, வேலை இல்லை. பார்லாம் மூடி இருக்கிறதுனால டாஸ்மார்க் கூட எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. முதல்ல பார்ல நல்ல ஸ்பேஸ் இருக்குது. எங்களால் வந்து கோவிட் வந்து தாக்காத அளவுக்கு நல்ல, அதாவது 50% சேர் போட்டோ இல்லை அதுக்கு உண்டான என்னென்ன அரசாங்கம் கொடுக்குற எல்லா விதிமுறையும் எங்களால் பின்பற்ற முடியும். இப்போ டாஸ்மாகில் கூட டைரெக்டாக போய் வாங்கிக்கிறாங்க, நிறைய பிரச்சனைலாம் இது. பட் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு மேன் பவர் இருக்குது, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். எங்களுக்கு வந்து நல்ல சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்குது பாரில், பர்மிட் பாரு. இதுக்கு நாங்கள் பணம் வந்து கடனை வாங்கி எல்லாம் கட்டியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பாருக்கு உண்டான எல்லா இட வசதியும் எங்களுக்கு இருக்குது, பார்க்கிங் வசதி எல்லா வசதியும் இருக்குது. ஸோ
இது எங்களுக்கு ஓபன் பண்ணாதான் எங்களால் எதனா வாழ்வாதாரம் வரும். அதனால எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களும் சேர்ந்து முதல்வர் நாங்கள் சந்திக்கலாம் இருக்கோம். உங்க கேள்விகளை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய கஷ்டத்தில் இருக்கும், எங்களை எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல. நீங்க கேட்க கேட்க தான் வந்து இது இந்தியா ஃபுல்லாக அது போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஹோட்டலோட ஆதங்கத்தை யாரும் கேட்டதே இல்லை. எல்லா ஓனர்ஸும் காலையில் எல்லா சங்கத்திலேருந்து சிராவிலேருந்து எல்லாருமே வெங்கடசுப்பா அவர்கள் டார் திரு வெங்கடசுப்பா அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினாரு. இப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டல் அசோசியேஷன் பேசிட்டேன். எல்லாருமே சொல்றது என்னன்னு முன்னாடி வந்து எப்படி சொல்றது, நாங்கள் இப்படி இருந்தோம், இப்போ எங்கள் நிலைமை ரொம்ப தள்ளப்பட்டு இருக்கு, பின்னாடி இருக்கு, இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை கேளுங்க. இதை முன்னேறத்துக்கு மட்டும் இதில் ஒரு 142,000 வந்து கணக்கு இருக்கு. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட 142,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இது எல்லாருமே வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் சம்பளம் கொடுத்துட்டே வந்து இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் எதனா சப்போர்ட் பண்ணி இபிஐ மற்ற குஜராத்தில் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து இபிக்கும் ப்ளஸ் டேக்ஸுக்கு ப்ளஸ் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு எதனா ஒரு வழியை கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு என்னென்ன கோவிட்டுக்கு உண்டான எல்லா விதிமுறையும் நாங்கள் கடைபிடிக்க ஆயத்தமா இருக்கும். நாங்க ஹோட்டல் மற்றும் கிளப் மூலமா வரக்கூடிய டர்ன்ஓவர் ஆனுவல் டர்ன்ஓவர் எவ்வளவு சார்? அதுல நீங்க வந்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வரியா இல்ல? நார்மலா ஒரு 800,000 யூனிட் வந்து நார்மலா சேல்ஸ் டெய்லி போயிட்டு இருக்கு. இப்ப இப்போ வந்து ஒரு 500,000 யூனிட் தான் போயிட்டு இருக்குது. எவ்வளவு வருஷத்து 30 லட்சம் இது வந்து யூனிட் வந்து பேலன்ஸ் இருக்குது. அது ஓன்லி இந்த ஹோட்டல் மூடி இருக்கிறதுனால தான். இது அரசாங்கத்துக்கு ஒரு லாஸ் தான் அது. இப்போ நாங்கள் அதை எடுத்தாலும் டேக்ஸ் வழி எல்லாத்துக்குமே வந்து லாபம் தான் அதில். அதில் வேறு இல்லாமல் நாங்கள் ஓ ஹோட்டலோ கிளப்போ வந்து பப்ளிக் அங்கங்கே யாரும் வரப்போறதில்ல. ரூம்ஸில் இருக்கவங்க மட்டும் தான் இருக்க போகிறாங்க. ஹோட்டலை பொறுத்தவரை ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் என்ன ரூல்ஸ் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் உண்டான வசதி எங்ககிட்ட இருக்குது. ஆனால் எல்லா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் லாக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்காக லாக்டவுனில் எங்களுக்கு பிஸ்னஸ் இது இதெல்லாம் மீறி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து எல்லாத்தையும் கடைபிடிக்க தயாராக இருக்கோம். எல்லாருக்கும் தலைவர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும் எதுவுமே பண்ணல. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. மற்ற எல்லாருக்கும் சிறப்பாக தமிழகத்தில் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் கேட்கல. இப்போ கேட்குற முதல்வர் ஐயா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு வேறு வழி இல்லை. வி ஆர் கார்னர்டு. எங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணலாம். எங்கள் வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டோம். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக முதல்வரை கேட்டுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஹோட்டல் அசோசியேஷனுக்கு எல்லாரும் வந்து முதல்வரை நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்களுக்கு உண்டான கோரிக்கை எல்லாமே அவர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கோம். இதுக்கு வந்து எங்கள் கமிஷனரை போய் ப்ரொஹிபிஷன் கமிஷனர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். மினிஸ்டருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம். நேராக போய் பார்த்துட்டும் வந்திருக்கோம். இது வந்து முதல்வரோட எங்களுக்கு மினிஸ்டரும் நல்லா கோஆப்ரேட் தான் பண்ணுறாரு. இது டைரெக்டாக முதல்வர் தான் வந்து ஓப்பன் பண்ணோம் இந்த இண்டஸ்ட்ரியை. இப்போ அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. இந்த இப்போது மதுவிலக்கு துறையில் வந்து ஏதாவது பிரச்சனைனா அங்கே போய் சொல்லலாம். இப்போது வந்து முதல்வர் ஐயா வந்து முதல் அவர் செஞ்சால் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஹோட்டல்லாம். இல்லைன்னா இப்போ டாஸ்மாக்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. சார், எல்லா கேட்டகரி ஹோட்டலும் மூடிதான் இருக்கா? எல்லா கேட்டகரி ஹோட்டலும் மூடிதான் இருக்குது. அதாவது உணவகம் வேற. உணவகத்தில் 50% சாப்பிட்லான்னு சொல்லி அது அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அது அந்த உணவகம் அது வேற. ஹோட்டல் இருந்து ரூம்ஸோட FL2, FL3, FL3A ஒரு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸை கட்டி அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ்லாம் வாங்கி அதான் நடத்திட்டு இருக்கோம். அதுதான் ஓப்பன் ஆகாமல் இருக்கு. நார்மலாக நம்ம இந்த மூடி இருந்த கடந்த 2 வருஷமாகவே இடையில ஒரு 7 மாதம் ஓபன் பண்ணி இருந்துச்சு. அதை அதுக்கு முன்னாடி மூடி இருந்ததை வந்து சரி பண்ணுறதுக்குள்ள மறுபடியும் மூடிட்டாங்க. அதுக்கு ஒரு கடன் கட்ட முடியல. எங்களால் இஎம்ஐ கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, நிறைய பிரச்சனை இருக்குது. இபி கட்ட முடியாமல் நிறைய பேர் மூடி வச்சுருக்காங்க. லேண்ட்லார்டு எல்லாருமே அப்படியே நெருக்கிறாங்க. வட்டிக்கு வாங்கி இது வாங்கி நம்ம ஏதோ ஓப்பன் பண்ணிட்டோம், மூடி இருக்கு, வாடகை கொடுத்தே ஆகணும், காலி பண்ணு, வேற மாதிரிலாம் கேஸ் போடுறாங்க. தேவையில்லாமல் கேஸ் போட்டு காலி பண்ணுங்க, நீங்கள் இருக்காதீங்க. ஒரு 20 கோடி, 30 கோடி, 40 கோடி உள்ளே இருக்கு. ஒரே நாளில் காலி பண்ண எப்படி காலி பண்ணுறது? வாடகை கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, இபி கட்ட முடியல,
இப்படி ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரே நாளில் காலி பண்ணுங்க அப்படின்னு லேண்ட்லார்ட்ஸ்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து முதல்வர் தான் வந்து தலையிட்டு இது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும். சார், இப்போ கொரோனா மூன்றாவது அலை வரப்போகுது, இதை இதை முன்னிட்டு வந்து திரும்ப நீங்கள் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? கொரோன் இந்த இது எல்லா அலையும் நம்ம சேர்ந்து தான் தடுக்கணும். முதல்வருக்கு நாங்களும் கோஆப்ரேட் பண்ண தயாராக தான் இருக்கோம். இதுக்கு என்னென்ன ஸ்டெப் வேணுமோ நாங்கள் அதுக்காக எல்லாருக்கும் தலைவர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஏன் தலைவர் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் கேட்குறேன். நாங்கள் மூணாவது அலை வந்தாலும் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மூணாவது அலையை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவர் கொடுங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது. டாஸ்மார்க்கு திறந்துருக்கும் போது எங்களுக்கு ஏன் வழி கொடுக்கலன்றது தான் எங்களுடைய முதல் ஆதங்கம். இது அப்பப்போ திறந்துருந்தால் தான் கொஞ்சமாக அது அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் லாஸ் தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருந்து ஒரு ஒரு நாளும் வந்து சும்மா ஏறிக்கிட்டே போகுது. பெரிய பெரிய ஹோட்டலாக காணாமல் போயிட்டாங்க, நடத்த முடியல. எல்லாருமே வந்து பேரை மாற்றிக்கிற வித்துட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டுருக்காங்க, ஹோட்டல்லாம் ஹாஸ்பிட்டலாக மாறிட்டுருக்கு. இப்படியே தொடர்ந்து போனால் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சி போயிடும். புதன்கிழமைக்குள்ளே நாங்கள் எங்கள் மீட்டிங் மண்டே வந்து எல்லாரும் சேர்ந்து புதன்கிழமைக்குள்ளே டேட் நேராக போய் சிஎம் பார்க்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். செக்ரட்டரியிலே டைரெக்டாக போகிறோம் நாங்கள் எல்லாரும். இல்லை, எங்களுக்கு முதல்ல திறக்கணும். எங்களுக்கு திறகு தான் முதல் கோரிக்கையே, திறக்கணும். திறந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு லாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நாள் முதல்வர் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. நம்ம தான் முதல்வருக்கு கோஆப்ரேட் பண்ணோம். எல்லாத்தையும் நாங்கள் கேட்கவே இல்லை. எங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுங்க தான் கேட்குற மாதிரி தவிர, நாங்கள் எதுவும் வந்து எங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டுருக்கேன். தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக எல்லாமே நடந்துட்டுருக்குது. எங்கள் மேலே மட்டும் பார்வையே இல்லை, எங்களை பற்றி கேர் பண்ணவே இல்லை. ஒரு அதுதான் எங்கள் ஆதங்கமே. ஒருவேளை நாங்கள் கேட்காதனாலையா, இல்லை அவர் தொடர்ந்து பதவி ஏற்றதுலேருந்து பிஸியாகவே இருக்கார் முதல்வர், நாங்களும் வந்து பார்க்க விருப்பறோம். எப்பயுமே வேலை நடந்துகிட்டே தான், ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ முதல்வர் பிஸியாக இருக்கார், எங்களால் உடனே நெருங்க முடியல, பார்க்க முடியல. அதனால் கண்டிப்பாக வந்து இதை ப்ரெஸ் மீட் மூலிமா நான் முதல்வரை டைரெக்டாக சந்திக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. பாரெலாம் வந்து திறக்கணும், எல்லா பாருமே திறக்கணும். FL2, FL3 எல்லாமே திறக்கணும். அது வந்து முதல்வர் கொடுக்குற எல்லா வழிகாட்டுதலையும் நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். அதுக்காக நான் வந்து புதன்கிழமை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முதல்வரை சந்திக்கலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த இபி பில்லு இதெல்லாம் வந்து குஜராத்தில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ளஸ் இந்த டேக்ஸ்லாம் வந்து வேவர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இபியில் வந்து நான் கட்ட முடியாமல் இருக்கவங்களுக்கு, கட்டவும் முடிஞ்சவங்களாம் கட்டட்டும், முடியாதவங்களுக்கு எதுனா கான்ஸ்டண்ட்டாக குஜராத்தில் கொடுத்த மாதிரி நம்ம இதுலேயே ஒரு வருஷத்துக்கு இதை வளர்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் நான் நல்ல நடுவழிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இது கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். அதுக்கு அரசு விதிகளை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். ஓகே சார், ஓகே சார்.